நமஸ்காரம், வெல்கம் யூ ஆல். நற்பவிஸ் நாலேஜ்ல நம்ம இப்போ நீர் பூசணி கால்வாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீர் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இது ஒரு அரை கிலோ அளவு இருக்கும். இதை நீலவாக்கில் வெட்டி அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற நீர் பூசணிக்காயை தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். மேலே இருக்கிற அந்த மெலிசான காயை வெட்டி எடுத்துட்டு திக்காக இருக்கிற காய் மட்டும் நல்லா கேரட் துருவுற மாதிரி ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். இப்போது துருவி வச்சிருக்கிற காயிலிருந்து நம்ம தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு மெலிசான கிளாத் போட்டு அதில் காய் சேர்த்து நல்லா பிழிஞ்சி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம 10 முந்திரி எடுத்து அதை பாதி பாதியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுக்கும்போது ஸ்டவ் சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நாம அல்வா பண்ணுறதுக்கான பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் நம்ம காயிலிருந்து பிரித்து எடுத்த தண்ணி இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்த உடனே கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நமக்கு அல்வா கோல்டன் கலரில் கிடைக்கும். சாஃப்ரானில் இருக்கிற கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இழுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியில் துருவி வச்சுருக்கிற அந்த காயை சேர்த்துக்கலாம். காய் ஃபுல்லாக சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியிலேயே நல்லா காய் வேகட்டும். ஸ்டவ் சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரோட மெஷர்மெண்ட் என்னென்னா, நம்ம துருவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா காய், அதில் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எந்த அளவு இருந்ததோ அந்த அளவு சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த காய் இருந்த கப்லேயே நம்ம சுகர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செய்யும் போதும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் அல்வா பதத்துக்கு வந்ததுமே இதில் கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைக்கற்பூரம் சேர்க்கும் போது நமக்கு ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். கிளறும் போதே கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டு கிளறிக்கலாம். இப்போது கெட்டியான பதத்துக்கு வந்ததுமே ஒரு 2 drops லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் கிட்டு நல்லா கிளறினதுமே கொஞ்சம் அல்வா கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போது 25 ml நெய் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவு சேர்த்தா தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விடுற நெய் எல்லாமே அல்வா இழுத்துக்கும். இழுத்துட்டு அப்புறமா வெளியில் தள்ளும். வெளியில் தள்ளுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம தூவி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளறி விடும்போது பாருங்க, இப்போ அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா நெய் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் கிளாஸி லுக்கில் அல்வா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நற்பவிஸ் நாலேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நற்பவிஸ் நாலேஜுடன் இணைந்திருங்கள். எண்ணங்கள் வண்ணங்களாக மலரும். தேங்க்யூ.